அண்மையில் பார்த்தீங்கன்னா நடந்து முடிந்த ஐபிஎல் 2023 போட்டியில் ஐந்தாவது முறையாக நம்ம தோனி தலைமையை வகித்த சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி கோப்பையை வென்றிருக்காங்க. கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா இந்த அணி படுதோல்வி அடைந்திருக்க நிலையில் இந்த ஆண்டு கடைசி தருணத்தில் என்ன நடக்கும் என்ற பல எதிர்பார்ப்புக்கிடையே குஜராத்திற்கு எதிராக போட்டியில் அபார வெற்றி சிஎஸ்கே அணியும் வெற்றி பெற்றிருக்காங்க. இதனிடையே பார்த்தீங்கன்னா இந்த போட்டியில் கடைசி பந்தை வீசி வெற்றி வாய்ப்பு பெற்றுக் கொடுத்த ஜடேஜாவை தோனி தூக்கி பிடித்தது, கட்டி அணைத்தது, ஆனந்த கண்ணீரில் மூழ்கிய காட்சி இணையத்தில் தற்பொழுது செம ட்ரெண்டாகவும் போயிட்டு இருக்கு. பல வருடங்கள் கழித்து பார்த்தீங்கன்னா சென்னை சேப்பாக்கத்தில் அமைந்துள்ள கிரிக்கெட் மைதானத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் போட்டியை பார்க்க ரசிகர்கள் லைன் கட்டி நின்று ஆயிரக்கணக்கில் டிக்கெட்களை வாங்கி நம்ம தோனியுடைய தரிசனத்தையும் பெற்று வந்திருக்காங்க. இவர்களோடு இணைந்து திரைப்பிரபலங்களும் பலர் போட்டியைக்கான மைதானத்தில் வந்து ரசிகர்களை ஆரவாரப்படுத்தியிருக்காங்க. அந்த வகையில தான் பிரபல இசையமைப்பாளரான அனிருத் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக தீம் சாங் கம்போஸ் பண்ணும் வாய்ப்பு வந்ததும் அதை அவரே நிராகரித்த சம்பவத்தை பேட்டியிலும் பகிர்ந்து வந்திருக்காரு. 2010 ஐபிஎல் போட்டி ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு சிஎஸ்கே அணிக்காக விசில் போடு பாடல் வெளியாகி பட்டித்தொட்டி எங்கும் வைரலாகி இருக்கு. இன்று வரை இந்த பாடலுக்கு பாத்தீங்கன்னா மவுஸ் அதிகரித்திருக்க நிலையில 2013 ஆண்டு சிஎஸ்கே சார்பாக சூதாட்டம் நடத்தப்பட்ட புகாரில் 2 ஆண்டுகள் ஐபிஎல் போட்டியிலிருந்து இந்த அணி நீக்கப்பட்டிருக்காங்க. இதனிடையே பார்த்தீங்கன்னா 2018 கம்பேக் கொடுத்த இந்த அணிக்கு புதிதாக கம்பேக் தீம் சாங் கம்போஸ் பண்ணுமாறு அணியுடைய குழுவினர் அனிருத்திடம் 1 கோடி வரை சம்பளமாக கொடுத்திருக்காங்க. ஆனால் தன்னால் சிஎஸ்கே அணிக்கு தீம் சாங் பண்ண முடியாது என கூறியிருக்க அனிருத் அதற்கான காரணத்தையும் தெரிவித்து வந்திருக்கார். அதாவது தீவிர தோனியின் ரசிகரான தனக்கு ஏற்கனவே வந்த விசில் போடு பாடல் பிடித்தது என்றும் அதற்கு நிகராக தன்னால் மற்றொரு தீம் சாங் ரெடி பண்ண முடியாது எனவும் கூறியிருக்கார். மேலும் தனக்கு கொடுத்த 1 கோடி ரூபாயும் பணத்தையும் திருப்பி கொடுத்து விட்டதாக அவரே ஒரு பேட்டியில இது குறித்து பேசியிருக்க நிலையில தற்பொழுது நம்ம அனிருத் மின்னல் வேகத்துல பல படங்களில் கமிட் ஆகி வந்திருக்காரு. இந்திய அளவில் பிரபலமாக வாய்ப்பு கிடைத்ததும் விசில் போடு பாடலுக்கு மரியாதை கொடுத்து வேறு தீம் சாங்கை கம்போஸ் பண்ணாமல் விட்டது பலருக்கும் ஆச்சரியத்தையும் அளித்திருக்கு. சரி ஓகே, இது போன்ற கிரிக்கெட் பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தமிழ் கிரிக்கெட் இன்ஃபோ என்னும் இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மேலும் பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.